கர்பலா யுத்தத்தை பற்றி நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். கர்பலா யுத்தத்தில் சைதுனா உஸைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் பல சூழ்ச்சிகள் பல துரோக வரலாறுகளை நமக்கு நினைவு கூறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைனார் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற துயரமான முன்னறிவிப்பை பல ஹதீஸுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே சைதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதனை தொட்டு சைதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இச்சம்பவங்களுக்கு பின்னால் பல சஹாபிகளுக்கு மத்தியிலே உள்ள கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், அதனால் ஏற்பட்ட பல விபரீத விளைவுகளை வரலாறு நமக்கு பறைசாற்றி தருகிறது. சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலமெல்லாம் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த கோட்பாட்டிலேயே அவர்களை பக்குவப்படுத்தி பெருமானாருடைய காலத்திற்கு பிறகும் கூட சஹாபாக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்ததை நாம் வரலாறுகளிலே மிகுதமாக கண்டிருக்கிறோம். ஒரு சில இடங்களில் சஹாபிகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட சில சச்சரவுகளையும் சண்டைகளையும் கூட வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. அந்த வரலாறுகளில் ஒன்றுதான் கர்பலா என்ற இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம். அந்த வரலாறுகளை பேசும் பொழுது சில சம்பவங்களில் சில சஹாபிகள் மீது நமக்கு தவறான எண்ணம் உண்டாகிவிடக் கூடும் என்பதால் தான் இமாம்கள் அந்த சம்பவங்களை நாம் அதிகமாக படிப்பதும் ஆராய்ச்சி செய்வதும் தேவையற்ற அளவிற்கு அதிலே நாம் ஆய்வில் ஈடுபடுவதும் ஈமானுக்கு நல்லதல்ல என்று நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். சைதுனா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இந்த கர்பலா யுத்தத்தை பற்றி இதில் இரு தரப்பாக இருந்த சஹாபா பெருமக்களை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் நமக்கு உபதேசித்த உபதேசம் அதுதான். அதுபோன்று ஈமான் கொண்ட சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் தர்க்கம் செய்வது நம்முடைய ஈமானுக்கு நல்லதில்லை என்றார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலஃபாயே ராஷிதீன்களான சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு சைதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம் எல்லாம் முடிந்த பிறகு ஆட்சி செய்வதற்கான பைஅத்தில் சைதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடன்படிக்கை செய்து கொடுக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத் பொறுப்பேற்று ஆட்சி செய்கிறார்கள். அவருடைய காலத்திற்கு பிறகுதான் குழப்பம் உச்சகட்டத்தை அடைகிறது. அவருடைய மகன் யசீத் என்பவர் பொறுப்பேற்ற பிறகுதான் மார்க்கத்தின் பல குளறுபடிகள் ஏற்படுகின்றன. ஈராக்கிலிருந்து பல சம்பவங்கள் பல கடிதங்கள் மூலமாக சைதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. யசீத் என்பவர் உலக மோகத்தில் மூழ்கிவிட்டார். அவர் இஸ்லாமிய ஆட்சி பிரகாரம் நாட்டை நடத்தி செல்ல வேண்டும் என்பதிலே அவருக்கு ஆர்வம் இல்லை. மார்க்கத்தில் பல விஷயங்களை அவர் மாற்றுவதற்கு துணிந்து விட்டார் என்ற கடிதங்கள் வர ஆரம்பிக்கின்றன. ஒரு சில இடங்களில் சுபுஹ் தொழுகை காலை 10 மணிக்கு நடந்ததாக வரலாறுகள் பதியப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் மது அருந்துவிட்ட நபர்கள் தொழ வைத்த வரலாறுகள் பதியப்பட்டிருக்கின்றன. இது போன்ற மோசமான மார்க்கத்திலிருந்து மக்கள் நழுவி செல்கின்ற வகையில் பல சட்டதிட்டங்கள் மார்க்க விஷயத்தில் ஒரு உறுதி இல்லாமை யசீதிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்ற துயரமான செய்தியை கடிதங்கள் மூலமாக மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கிறார்கள். மாவியர் ரலியல்லாஹு அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு யசீத் அவர்கள் பொறுப்பிற்கு வரும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்கிவிட்டார்கள். மாவியர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைஅத் செய்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் யசீத் அவர்களுக்கு உடன்படிக்கை செய்து கொடுக்கவில்லை. அவர்கள் பொறுப்பிற்கு வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. காரணம், அவரிடத்திலே ஈமான் தக்வா என்பது கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மட்டுமல்ல, சைதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் பைஅத் செய்யவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ர் ரலியல்லாஹு அவர்களும் பைஅத் செய்யவில்லை.
ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒப்பந்தம் செய்யவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடன்படிக்கை செய்யவில்லை. சுவர்க்கத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட 10 பெரும் சஹாபா பெருமக்களில் 4 சஹாபாக்களுடைய மகன்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யசீதுடைய ஆட்சிக்கு அந்த பொறுப்பேற்குதலுக்கு இந்த சஹாபிகள் எல்லாம் உடன்படவில்லை, பையச் செய்ய மறுத்தார்கள். அதன் மூலமாக ஈராக்கிலிருந்து வெளியே வந்து மக்காவிலே இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் உசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிறைய தபால்கள் வருகின்றன. அந்த தபால்கள் உண்மையிலேயே மக்களால் எழுதப்படுகின்றதா, ஏதேனும் சூழ்ச்சி செய்யப்படுகிறதா என்பதை விசாரிப்பதற்கு தான் முஸ்லிம் என்ற ஒரு தோழரை உசைன் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்லிம் இப்னு அகில் என்று அவர் பெயர். அவரும் சென்று பார்க்கிறார், நிலைமைகளை ஆய்வு செய்து பார்க்கிறார். மக்கள் ஒரு நல்ல தலைமையை எதிர்பார்க்கிறார்கள். உள்ளமைப்படிதான் மக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவிக்கிறார். உசைன் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தாரோடு பச்சிலம் குழந்தைகளோடு மறுபடியும் ஈராக்கிற்கு வருவதற்கு முடிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் நீங்கள் அங்கே செல்வது நல்லதல்ல என்று தடுக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுடைய தந்தையார் அலி இப்னு அபி தாலிபை கொன்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். உங்களுடைய சகோதரன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை கொன்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். நீங்களும் அங்கு சென்றால் அது போன்ற முடிவிற்கு தான் அவர்கள் வருவார்களே தவிர அவர்களுக்கு மார்க்க அறிவு என்பது அறவே கிடையாது. மார்க்க அறியாமையில் உள்ள அந்த மக்களிடத்திலே நீங்கள் செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். ஆனாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் செல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு வெளிச்சம் மிக்க ஒரு வாழ்க்கையை, இறையத்தம் மிகுந்த ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தன்னுடைய குடும்பத்தார் நண்பர்களோடு சேர்ந்து 80 நபர்கள் பயணமாகிறார்கள். நீண்ட நெடிய சம்பவம். 80 நபர்கள் பயணமாகிறார்கள். கர்பலா என்ற இடத்தின் வந்தவுடன் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டிருந்த சூழ்ச்சியின் பிரகாரம் அங்கே இவர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். 3 நாட்கள் அவர்களுக்கு உணவு ஆகாரம் தண்ணீர் எதுவும் இல்லாமல் தடுக்கப்படுகிறார்கள். பச்சை குழந்தைகள் கூட 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் தகித்தது. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் எந்த ஹசன் உசைனாரையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்கள் என்பதாக சொன்னார்களோ, அந்த உசைன் ரலியல்லாஹு அந்த இடத்திலே தண்ணீர் கொடுக்கப்படாமல் தடுத்து வைக்கப்படுகிறார்கள் 3 நாட்கள். அதற்கு பிறகு அவர்கள் அருகிலே இருந்த ஆற்றோரத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக நகரும் பொழுது அவர்கள் அம்பெய்து கொல்லப்படுகிறார்கள். உசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு அவருடைய தலை தனியாக வெட்டப்பட்டு ஊரிலே இருந்த எல்லா மக்களுடைய பார்வைக்கும் அனுப்பப்பட்டது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். மிக கோரமான முறையில் உசைன் ரலியல்லாஹு உட்பட 16 நபர்கள் அகுலுல் பைத் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த மக்கள் 16 பேர், அவர்கள் அல்லாமல் 64 நபர்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அத்துணை பேரும் அந்த இடத்துல கொல்லப்படுகிறார்கள். உசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு அவருடைய தலை ஊர் மக்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு வரலாற்றிலே எழுதப்படுகிறது, உசைன் ரலியல்லாஹு அவருடைய உடல் மட்டும்தான் அங்கே அடக்கம் செய்யப்பட்டது, அவருடைய தலை திமிஷ்கில் அடக்கம் செய்யப்பட்டது என்று வரலாறு எழுதுகிறார். வேறு ஒரு ரிவாயத்திலே அவருடைய தலை உடலோடே அடக்கப்பட்டது என்றும் உண்டு. இன்னும் பல பேருடைய அறிவிப்பு பிரகாரம் அவருடைய தலை பலதரப்பட்ட இடங்களில் அடக்கப்பட்டதாகவும் வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. இந்த அளவிற்கு கொடூரமான சிந்தனை கொண்ட துரோகிகளிடத்திலே மாட்டிக்கொண்டு உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போகிறார்கள். இந்த சம்பவங்களுக்கு பின்னால் பல பேருடைய சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சிகளிலே நல்லவர்களும் கூட சிக்கிக் கொண்டார்கள். உசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் பல நல்ல மனிதர்களும் கூட இருந்தார்கள். வரலாற்றை நாம் மேம்போக்காக பார்க்கும் போது நல்லவர்களும் கூட இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்களா என்று நமக்கு தோன்றும். ஆனால் பெரிய சூழ்ச்சிகள் எல்லாம் செய்தவர் யசீத். அதனாலதான் இந்த வரலாற்றை அதிகமாக படித்து ஆராய்ந்து ஆய்வு செய்து பார்க்காதீர்கள். நம்முடைய ஈமானுக்கு அது நல்லதல்ல என்று நம்முடைய இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். இந்த கர்பலா சம்பவத்தை சொல்ல வருவதன் நோக்கம் என்னவென்றால், இந்த கர்பலாவிற்கு பிறகுதான் இஸ்லாமிய மக்கள் துண்டு துண்டாக சிதறி போகிறார்கள். கருத்து வேறுபாட்டால், கொள்கை குளறுபடிகளால், கோட்பாடுகளை மாற்றி அமைத்ததால் இஸ்லாமிய மக்கள் பலவாறாக சிதறுண்டு போகிறார்கள். அதில் 3 பிரிவினராக, பெரும்பான்மை மக்கள் 3 பிரிவினராக அந்த காலத்து இஸ்லாமியர்கள் பிரிந்து போகிறார்கள். ஒரு மக்கள் ஷியா,
இன்றைக்கும் உலகத்தில் நிறைய பெரும்பான்மை எண்ணிக்கையை கொண்ட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷியா மக்கள். இரண்டாவது மக்கள் ஷியாவிற்கு நேர் எதிரானவர்கள். மூன்றாவது மக்கள் பாரம்பரியமாக அந்த சஹாபிகளுடைய தொடரில் வலுவாது நழுவாது பின்பற்றி வந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள். சற்றே விரிவாக இதை நான் சொல்ல வருவதனுடைய நோக்கம், இன்றைக்கு நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாரின் மீது கொள்ள வேண்டிய பாசம் என்பதுதான் இன்றைக்கு நாம் பேச வேண்டிய அலசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாராகிய அவுலுல் பைத் இங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கு கொல்லப்பட்டது மூலமாக உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கும்பல். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களையும் ஹசன் ஹுசைனாரையும் கொன்ற காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களில் கொன்றவர்களும் கூட இருந்தார்கள். தவறு செய்து விட்டு பிற்காலத்தில் ஹசன் ஹுசைனாரை கொன்று விட்டோமே, அலியை கொன்று விட்டோமே என்று வருத்தப்பட்ட மக்கள், அவர்கள் வருத்தப்பட்டு கழிவிறக்கம் கொண்டு அவர்களை நாம் முழுமையாக அவர்கள் மீது மஹப்பத் வைக்கிறோம் என்ற பெயரில் மற்ற சஹாபாக்களை எல்லாம் தரந்தாழ்த்தி முஹம்மது நபி அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நல்லெண்ணம் அவர்களுக்கு இருக்கார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை அறவே அவர்களுக்கு பிடிக்காது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முஹம்மது நபி அவர்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி வந்தார்கள். அவர்கள் தான் ஷியா பிரிவினர். நாம் அவர்களை பற்றி இந்த காலத்தில் குறிப்பிடும் பொழுது ஷியா முஸ்லீம்ஸ் என்று சொல்வோம். உண்மையில் அவர்கள் முஸ்லீம்களே கிடையாது. ஒன்றுபட்ட சஹாபிகளாலேயே இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, இவர்கள் ஷியா. ஷியா என்ற பெயரை வைக்கின்றார்கள் சஹாபா பெருமக்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் முஸ்லீம்களிலே இருந்து வெளியேறி போன ஒரு குழு. அந்த ஷியா பிரிவினர் அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது மஹப்பத் கொள்கிறோம் என்ற பெயரில் காலந்தோறும் இப்பொழுது வரை செய்து வரக்கூடிய அட்டூழியங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் பட்ட துன்பங்களை, அவர்கள் ஷஹீதான நாட்களை அனுசரிக்கிறேன் என்ற பெயரில் மக்கள். அன்பானவர்களை, நாம் ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தில் இருந்து குழப்பக்கூடிய அனைவருமே இந்த மார்க்கத்தில் இருந்தே ஆதாரம் கொடுப்பார்கள். இந்த மார்க்கத்தில் நேர்வழியில் இருப்பவர்களும் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் கொடுப்பார்கள். இந்த மார்க்கத்தை குழப்பிவிட்டு உண்மையான முஸ்லிம்களாக இருக்க விடாமல் முன்னோர்களை, சஹாபாக்களை, வலிமார்களை கண்ணியம் இல்லாமல் தரம் தாழ்த்தி பேசுபவர்களும் கூட குர்ஆன் ஹதீஸில் இருந்துதான் ஆதாரம் கொடுப்பார்கள். அந்த வகையில் ஷியாக்களும் கூட அவர்களுடைய கொள்கைகளுக்கு சில ஆதாரங்களை கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு பிரபலமான ஒரு சஹாபி, அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. நானும் அந்த சபையில் உட்கார்ந்திருந்தேன். வெளியில் இருந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் சபைக்குள் வருகிறார்கள். அவர்களை பார்த்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இவரும் அலி ரலியல்லாஹு அவர்களை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், இவரும் இவரை பின்பற்றக்கூடிய மக்களும் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் மறுமையில் என்றார்கள். மறுமை நாளில் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்களையும் அவரை பின்பற்றுபவர்களையும் என்று பெருமானார் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். இன்னஹு ஷியா என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இவரும் இவரை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தையும் ஓதி காட்டினார்கள், இன்னல்லதீனா ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிகஹும் கைருல் பரியா, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் புரிவார்களோ அவர்கள்தான் நல்லவர்கள் என்ற ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இது அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு படுத்துவதற்காக சொன்ன ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை நாம் பார்த்து அர்த்தம் தெரிந்து கொண்ட பிறகு நாம் என்ன விளங்குகிறோம்? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சஹாபிகளுக்கு மத்தியிலேயே ஒரு சிறப்பு இருந்தது. அந்த சிறப்பை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இவரும் இவரை பின்பற்றுபவரும். ஷியாக்கள் என்ன அர்த்தம் இருப்பார்கள் தெரியுமா? இவரும் இவரை பின்பற்றுபவர்களும் சொர்க்கவாசிகள், வெற்றியாளர்கள் என்றார். முகமது நபியை பின்பற்றுபவர்கள் யார் என்று தனியாக பிரிப்பார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முகமது நபியை பின்பற்றுபவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றுபவர்கள் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. என்ன காரணம்? அலி ரலியல்லாஹு அவர்களை யார் பின்பற்றுகிறாரோ அவர் முகமது நபியை பின்பற்றுகிறார் என்றுதானே அர்த்தம்.
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றுகிறார்கள். இந்த போன்ற சில ஹதீஸ்களில் குளறுபடி செய்து அர்த்தத்தை குழப்பி மார்க்கத்தை விளங்காத மக்களிடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி அதிகப்படியான வார்த்தைகளை கூறி இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனவர்கள் தான் ஷியா பிரிவினர். இது மட்டுமல்ல, அவர்கள் உலகளாவிய அளவில் செய்த எத்தனையோ அத்தூழியங்கள் இன்றைக்கும் காண கிடக்கின்றன. உலக பயங்கரவாதிகள் அவர்கள். ஈரான் ஈராக்கிலே இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதிலே இவர்கள் முதல் தரத்திலே உள்ளவர்கள். இவர்களுடைய அடிப்படை பயங்கரவாதத்தை பற்றி நிறைய நேரங்கள் பேச முடியும். ஆக இப்படி ஒரு கூட்டம் பிரிகிறது. கர்பலாவுடைய சம்பவத்திற்கு பிறகு ஷியாக்களாக ஒரு கூட்டம் மாறி போகிறார்கள். இன்னொரு கூட்டம் இவர்களுக்கு நேர்மாற்றமாக மாறி போகிறார்கள். எப்படி? இவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை நபியுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தி விடுவார்கள். இரண்டாவது கூட்டம், அலி ரலியல்லாஹுவாக இருந்தால் என்ன, அசன் உசேனாவாக இருந்தால் என்ன, எல்லோரும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான். ஒரு சிறப்பும் அவங்களுக்கு கிடையாது. நம்மளை விட அவங்களுக்கு எந்த சிறப்புமே கிடையாது. நாம் எப்படி மனிதராக இருக்கிறோமோ அவர்களும் மனிதர்கள் தான். நாம் எப்படி நல்ல மக்கள் செய்தால் அல்லா விடத்திலே நெருங்க முடியுமோ அவர்களும் நல்ல மக்கள் செய்தால் அல்லா விடத்திலே உயர முடியும், அவ்வளவுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மரியாதைகள் கண்ணியம் என்ற வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த விஷயங்களையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த அளவிற்கு இந்த அவர்களுடைய கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்றால், உலகளாவிய அளவில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இவர்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்லிவிட்டார். எப்பொழுது பெருமானாரையே நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்கிறாரோ, அவர்களுக்கு கீழ் உள்ள எல்லா மக்களையும் குடும்பத்தாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்களையும் சாதாரண மனிதர்கள் என்றே புலங்குகிறார்கள். தெல்ல தெளிவாக சொல்வதானால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான வரலாற்றை நாம் சொல்லியிருக்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் செய்வதற்காக கிளம்பவே கிடையாது. மக்கள் கடிதம் எழுதுகிறார்கள், மக்களுடைய குறை தீர்ப்பதற்காகத்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இங்கிருந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டாவது வகை கொள்கையிலே உள்ளவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் 80 நபர்களை அழைத்து கொண்டு பதவி ஆசை பிடித்து அவர் அவ்வளவு பெரிய படையை எதிர்ப்பதற்காக ஈராக் வந்தார் என்று சொல்வார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதவி ஆசை எல்லாம் கிடையாது, பதவி வெறி எல்லாம் கிடையாது. உண்மையில் அவர்கள் பதவி ஆசை உள்ளவர்களாக இருந்திருந்தால் அன்றைக்கு மக்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்துதான் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். நீங்கள் ஆட்சியில் இருங்கள், நீங்கள் நல்லாட்சி தாருங்கள் என்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் ஈராக் மக்கள் கேட்டுக்கொண்டதற்கெனாக தான் இங்கு வந்தார்களே தவிர, அவர்களை மட்டுப்படுத்தி நபிகளாருடைய குடும்பத்தாருக்கென்று எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டாவது கூட்டம். மூன்றாவது கூட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை பாரம்பரியமாக வரக்கூடிய நாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கூட்டம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? அஹ்லுல் பைத் என்ற இந்த நபிகளாருடைய குடும்பத்தாரின் மீது நமக்கு இருக்க வேண்டிய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சில ஹதீஸுகளை மட்டும் நாம் பார்ப்போம். சில ஹதீஸுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு என்று சிறப்புகள் பல நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளில் சொல்கிறார்கள். ஒரு சில ஹதீஸுகளை மட்டும் நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபலமான மூத்த சஹாபி. கஅபாவின் திரையை பிடித்து கொண்டு அழுது கொண்டு அங்கிருந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், நான் தான் அபூதர் ரிஃபாரி. சொல்கிறார்கள், நபிகளாருடைய காலத்திலே இருந்து பல ஆண்டுகள் கழித்த பின் நடக்கக்கூடிய சம்பவம், அதனால் தான் தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார்கள். முதலில் நான் தான் அபூதர் ரிஃபாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நன்றாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உம்மத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலுக்கு உதாரணமானவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா வேறு ஊருக்கு பயணிக்க செய்து அந்த ஊரிலே உள்ள மக்களை அழித்தொழித்தார் அல்லவா, யாரெல்லாம் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் ஜெயம் பெற்றவர்கள். அதே போலதான் யாரெல்லாம் நபிகளாருடைய குடும்பத்தாரை கண்ணியப்படுத்தி அவருடைய அன்பை பெற்றுக் கொள்வார்களோ அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலிலே ஏறிக்கொண்ட மக்களைப் போல அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நமக்கு நீங்கள் அல்லாஹ்வை சென்று அடையுங்கள்,
அல்லாஹ்வை சென்றடைவதுதான் ஒவ்வொரு மூமினாகிய நம் அனைவருக்கும் லட்சியம். அதற்கான பாதையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை சென்றடையுங்கள், அல்லாஹ்வை சென்றடைவதற்கு என்னை நேசியுங்கள். யார் என்னை நேசிக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வை சென்றடைவதற்கான சரியான பாதையில் இருக்கிறார். என்னை நீங்கள் வந்து அடையுங்கள், என்னை அடைவதற்கு என்னுடைய குடும்பத்தாருடைய அன்பை பெறுங்கள், அவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் என்னுடைய அன்பை பெற முடியும் என்று அந்த ஹதீஸில் சொல்கிறார். போ, ஒரு மனிதன் அல்லாஹ்வை அடைய வேண்டுமானால் பெருமானாருடைய அன்பை பெற வேண்டும், பெருமானாருடைய அன்பை பெற வேண்டுமானால் பெருமானாருடைய குடும்பத்தாருடைய அன்பை பெற வேண்டும். பெருமானாருடைய குடும்பத்தாரின் அன்புதான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரியில் சொல்கிறார்கள். இமாம்கள் நமக்கு சொல்கிறார்கள், எதற்காக வேண்டி அவருடைய குடும்பத்தாரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், எதற்காக அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னார்கள். ஹசன் உசைனாரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொன்னார்கள். இது அல்லாமல் பெருமானாருடைய மனைவிகள் பிள்ளைகளிலிருந்து தான் இந்த மார்க்கம் மற்ற மக்களுக்கும் உரிமையான முறையிலே சென்றடையும். என்னதான் நண்பர்கள் உடனே இருந்தாலும், என்னதான் நாயகத்துடைய தோழர்கள், நாயகத்துடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்கள், அதிகாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அவருடைய மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாலும் கூட பெருமானாருடைய குடும்பத்தார் தான் அதிகமாக கற்றுக்கொண்டவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்வார்களே, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் மார்க்கத்தின் சரிபாதி கல்வியை ஆயிஷாவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், மீதி பாதி தான் மற்ற அனைத்து சஹாபிகளிடத்திலேயும் இருக்கிறது என்றார். அகலுல் பைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த மக்கள் இப்பொழுது மிக குறைவாக, அதிலும் நம்முடைய நாட்டில் நம்முடைய தமிழகத்தில் மிக குறைவாக நாம் பார்க்கலாம். தங்கள் என்ற அடையாளத்தோடு நாம் இன்றைக்கு அவர்களை அழைக்கிறோம். நபிகளாரின் குடும்பத்தின் வாரிசுகளாக வரக்கூடிய அவர்களை நாம் மதிக்க வேண்டும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரை மதிப்பது என்றால் பெருமானார் செய்த காரியங்களை, சுன்னத்துகளை பின்பற்றுவது தான் அதனுடைய இரண்டாவது மிக முக்கியமான அர்த்தம். பெருமானாருடைய குடும்பம் தான் இங்கே இல்லையே, நாங்கள் எப்படி அவங்கள பிரியப்படுறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் கண்ணு முன்னாடி இருந்தால் அவங்கள நாம கண்ணியப்படுத்தலாம், அவங்க இடத்துல மிக நேசமான முறையில் நடந்து கொள்ளலாம், நமக்கு முன் இல்லையே என்றால் அவர்கள் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே எவ்வளவு முக்கியமாக கருதினார்களோ அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தாரோடு நான் உட்காருவது பேசுவது மகிழ்வதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரோடு இருப்பது பேசுவது மகிழ்வதை நான் விரும்புகிறேன். சைதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தோடு நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் போர் முடிந்த நேரத்தில், சைதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் முஸ்லீம் ஆகலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்குள்ள வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா சொந்த சச்சா அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க, அவரிடத்தில் சென்று பேசி பார்த்தார்கள், இஸ்லாத்துக்குள்ள வரலை, கவலையோடு இருக்கிறார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் மறுநாள் காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கிறார்கள். பார்த்த உடனே பெருமானாருடைய முகத்தின் கவலைகளை பார்த்தே கண்டுபிடித்தார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா ரசூலுல்லாஹ், நேற்று இரவு முழுக்க நீங்கள் உறங்கவில்லை, என்ன காரணம்? நான் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாங்க, நேற்று இரவு நீங்கள் உறங்கவில்லை, என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் அவர்களை பற்றி ரொம்ப கவலையோடு பேசினார். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள், நேரே சிறைக்கு சென்றார்கள். அப்பாஸ் அவர்களை பார்த்தார்கள், அவர்களிடத்தில் உருக்கமாக பேசிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள், நீங்கள் இஸ்லாத்திற்குள்